புரட்டாசி மாதம் அதுமா ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு அட்டகாசமான ரெசிபியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிரை நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு இஞ்சி போட்டுக்கோங்க. பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அது கொஞ்சம் கம்மியாக இஞ்சி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க, தண்ணி விடாமல் அரைங்க. நல்லா கொரக்கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் மையை அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதை வேக வைக்க போகிறோம், நம்மளுக்கு கொரக்கொரன்னு இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஆனால் நல்லா மையை அரைச்சிக்கோங்க. பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரியிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் சாப் வேணாம், ஒரு மீடியம் சாப்பில் இருந்தால் போதும். வெங்காயம் வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று சிறுகீரை இல்லைன்னா அரைக்கீரை, ரெண்டுத்தில் எந்த கீரையாக இருந்தாலும் ஓகே தான். அந்த கீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வர்றதுக்காக ஆட் பண்ணுறது. கீரை நல்லா வேகிற வரைக்கும் அதை வதக்கணும், அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா டைல்யூட் பண்ணுங்கள். இது எதுக்கு போடுறோன்னா அது வந்து வேக வச்சுட்டு எடுக்கும்போது சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக இது போடுறோம். அதுக்குன்னு கீரையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து க்ரீன் கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறது. இது இல்லாமலேயும் நீங்கள் வெறும் பச்சை பயிர் வச்சு கூட இந்த டிஷ்ஷை பண்ணலாம், நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பச்சை பயிர் மிக்ஸியும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பசோடா மாவு மிக்ஸியும் ஆட் பண்ணிக்கணும் இதில். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு இதோ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை வந்து ஸ்டீமர்லேயோ நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணிட்டக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்காக தான் ஆப்பசோடா மாவு சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடாடணுன்னே ஒரு குழிக்காரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் லவங்கம் இஞ்சி பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருப்போம். அது போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லிஸ் போட்டு ஒரு 2 தடவை சால்ட் பண்ணுங்கள் போதும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ஃபைன் சாப் பண்ணுறோம், ரஃப் சாப் இல்லாமல் அப்படின்னா நம்மளுக்கு வாயில் தட்டுப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபைன் சாப் பண்ணுறோம். ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டக்கப்புறம் அதை நல்லா சால்ட் பண்ணுங்கள். ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு அதை சால்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் டேஸ்ட் அண்ட் வாசனைக்காக கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் வெந்தக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டக்கப்புறம் அதை ஒரு 2 தடவை நல்லா சால்ட் பண்ணுங்கள். தக்காளியும் வந்து வேகணும், அதனால் அதை ஒரு 2 தடவை சால்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரை கிரேவி அப்படின்றதுனால 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம 2 வெங்காயம் எடுத்தால் 1 தக்காளி, நம்ம 3 வெங்காயம் எடுத்தால் 1.5 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச அந்த க்ரீன் கிராம்ஸ் வெஜ் லிவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. வேணான்றவங்க இதுவே ஓகே அப்படின்னா இதை மட்டும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மசாலாவில் ஊறணும், அது வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. இல்லை இது கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்து ட்ரையாக செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக கறி லீஃபு கொரியாண்டர் லீஃபு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் பேஜை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.